Han Berkom. María de Camurie. தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாக்யராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பேரையும் வணங்கி, வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி பாராட்டி, இந்த டோலா என்கிற படம் மிக நல்ல வெற்றியை பெற நான் உள்ளம் நிறைந்து வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளர்கள் பேசியதை பார்க்கும்போது மிக சிரமத்துக்குள்ளாய் இருப்பார் போல தெரிகிறது. ஆனால் அத்தனை சிரமங்களையும் அனுபவமாக ஏற்றுக்கொண்டு, அடுத்த படம் நான் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப் போகிறேன் என்று சொன்ன துணிச்சல் இருக்கிறதே, அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவார்கள், அது தமிழ் திரை உலகம், எல்லா திரை உலகத்தில் இருக்கு. அவங்க அவங்களுக்கு ஒரு தனித்தனி அனுபவம் இருக்கும். இப்ப நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருப்போம், இப்படிப்பட்ட சிரமங்கள் தயாரிப்பவர்கள் வரக்கூடாது. ஒரு முதலாளி என்பவனை ஒரு ஒரு பூ போல பார்த்துக்கணும். டைரக்டர், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், அவங்கெல்லாம் ஒரு வைரம் தங்கம் போல பார்க்கணும். ஏன்னா அவங்க கொண்டு வந்து எங்கெங்க கொண்டாந்து பணத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம சுகமா பண்ணிட்டு போறோம். வேலை செய்யறதுன்றது கஷ்டம்னா அவங்க வேலை செய்யறதே லாய்க்க இல்லாதவங்க. வேலை செய்ய தான் வர்றாங்க. ஒரு படத்தை இயக்க வர்றாங்க, நடிக்க வர்றாங்க, கேமரா பண்ண வர்றாங்க. அதனால அது அதுதான் தொழில். இப்ப எம்ஜிஆர் ஏன் அந்த காலம் தொட்டு இந்த காலம் தொட்டு நிக்கிறாரு? சிவாஜி கணேசன்னா தயாரிப்பாளர்கள் முதலாளியும் 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 கூப்பிட்டு தான் பழக்கம். கடைசி வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால அந்த தொழில் பக்தி அவங்க கிட்ட இருந்தது, நிலைத்து நின்றார்கள். இப்ப இருக்கவங்களுக்கு பல பேர்கிட்ட இருக்கு, எல்லாரையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது. பல பேர்கிட்ட இருக்கு, ஆனா சிலர்கிட்ட திமிர் அதிகமா இருக்கு. தயாரிப்பாளர்கள் இழப்பதற்காகவே வருபவன், ஏன் படம் எடுக்க வந்த அப்படின்னு கேட்ட சிலர் இருக்காங்க. டேய், நான் படம் எடுக்க வரலன்னா உனக்கு பொழப்பே கிடையாதுரா, உன் குடும்பம் வாழறது எல்லாமே. முதல்ல ஒரு ஒரு ரெண்டு படம் மூணு படம் நடிக்கிற வரைக்கும் எல்லாருமே என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஹீரோ வந்த பிறகு அவங்க சுகம். ஆனா அந்த ஆரம்ப காலத்துல காப்பாற்றி அந்த ப்ரொடியூசரை நினைத்து பார்க்கிற ஒரு நிலை வேண்டும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படத்தில் நம்ம ஷியாம்குமார், டாக்டர் எம் ஷியாம்குமார், ஒரே ஷியாம்குமார், என்ன டாக்டர் நீங்க? இல்ல இல்ல, மெடிக்கலா இல்ல டாக்டர் பட்டம் எதை வச்சு? சோசியல் சர்வீஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்து. இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணதால் தான் அந்த சிரமங்கள், அடுத்தவர்களின் சிரமங்களை நாம் ஏற்று அவர்களுக்கு உதவி செய்வதுதான் சோசியல் சர்வீஸ். அதனால அந்த மன துணிச்சல் நம்முடைய ஷியாம்குமாருக்கு வந்திருக்கு. டைரக்டர் ஆதிச்சந்திரன் நல்லாவே பண்ணியிருக்காரு, நல்லாவே. அவர் புது இயக்குனர் போலவே எல்லாம் தெரியல, நல்ல நிறைவா இருந்தது. கேமராமேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் நான் கடைசியில் ரெண்டு பாக்கெட்டு தான் வந்து ஓரமானு கேட்டேன். ஹீரோயின் அது மட்டும்தான் எனக்கு தமிழ்ல தெரியும், இங்கிலீஷ்ல. ஐ டிட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்பீச். யூ ஆர் ஃப்ரம் டெல்லி. டெல்லி வாழ்க, தமிழ்நாடும் வாழ்க, சென்னை. சென்னை போனுதானா? ஓ, சென்னை போனுதானா? பொண்ணுதானா? சாரி சாரி, திஸ் இஸ் தப்பா சொல்ல, இல்ல ட்ரை பண்ணது, ட்ரை பண்ணது. இங்க வந்து வேண்டாம், நல்ல நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துமஸ் டே நல்ல மகிழ்ச்சியான நாள் எல்லோருக்குமே. ஆகவே இந்த படம் வெற்றி பெற்றால், அதில் தயாரிப்பாளர் போட்ட முதலீடு திரும்பி வந்தால், அடுத்த படம்
சார் பெருசா பண்றேன் பட்ஜெட் பெரிய பட்ஜெட்னு சொல்லாதீங்க சார், இத சொன்னா அள்ளிடுவாங்க இங்க இருக்கிறவங்க. எங்களை பத்தி எங்க ஆளுங்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இப்பவே சொன்னீங்களே டபுள் பேட்டாங்க, தேவையில்லை சார் டபுள் பேட்டா எல்லாம் தேவை, அக்கறை பண்றாங்க. அப்பதான் எனக்கு அக்கறை பண்றாங்க. நல்ல தொழிலாளர் கூட இருக்கிறவங்க அந்த ஒர்க்கர்ஸ் சரியா இருந்தாங்கன்னா அப்புறம் டைரக்டர் பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சா டபுள் பேட்டா தேவையில்லை சார். காலை 7 ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிச்சாலே ஒரு 30 கால் ஷீட்ல ஒரு படத்தை முடிக்கலாம், இன்னும் அதிகமா போனா 40 கால் ஷீட். தயாரிப்பாளர் கொஞ்சம் பண வசதி எல்லாம் நல்லா வச்சிருந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு 45-50 நாள்ல ஒரு படத்தை முடிக்கலாம் சார. முடிச்சு ஒரு 3 மாசத்துல ரிலீஸ் பண்ணலாம். இப்ப என்னன்னா சின்ன படம் பெரிய படம்னு மக்கள் பார்ப்பதில்லை, நல்ல படம் எது என்று பார்க்கிறார். அதுவும் இது வந்து பேய் படம், எவ்வளவோ பேய்கள் இருக்குது நம்ம நாட்டுல மனித உருவல. ஆனா இந்த படத்தை ஒரே வச்சு நல்லா பண்ணிருக்காரு, நல்ல மாதிரியே பண்ணிருக்காரு. அது எந்த பேய் அவர் சொல்ல வராருன்னு தெரியல. இது இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல ஹிந்தி வாங்கிடுறாங்க, ஒரு ஒரு அமௌண்ட் வந்துடுது. சேட்டலைட்டும் கொஞ்சம் நமக்கு ஃபேமஸா இருந்தா அந்த அதுவும் பண்ணிடலாம். ஆக படம் தயாரிக்கிற செலவுக்கு எல்லாத்தையும் வித்துட்டு தியேட்டர்கள் நாம தான் பண்ண வாங்கறதுக்கு ஆள் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இப்பவே நேற்று கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அங்க ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு பாம்பு விட்டார். அவர் ஒரு பாம்பு நேற்று விட்டுருக்காரு, அது சன் நியூஸ்ல நேற்று விவாத மேடையா வந்து அவருக்கு பதில் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆக சிக்கலும் சிரமத்தையும் தமிழ் சினிமாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் செயற்கையாக. இயற்கையா இது சிரமமான தொழில் இல்லை சார், எல்லாரும் ஒத்துழைத்தால் இந்த தொழில் ஒரு அற்புதமான தொழில். மக்கள் சரியாக இருக்கிறார்கள், டைரக்டர்களும் ஹீரோக்களும் அதில் டெக்னீஷியன்களும் தயாரிப்பாளருக்கு ஒத்துழைத்து. லாபகரமான தொழில் வேண்டாம் சார் எங்களுக்கு, நட்டமில்லாத தொழில் ஆக்கினா அந்த தயாரிப்பாளர் இந்த பணத்தை அடுத்த படத்தில் தான் சார் போடுவார். இதனால தொழிலாளர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு என்பதை நீங்க நினைத்து பாருங்கள். அந்த தொழிலாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் வேலை வாய்ப்பும் வசதியும் செய்து கொடுக்கிற எங்கள் தயாரிப்பாளை நடுத்தருவில் நிறுத்தி விடாதீர்கள், அதுதான் வேண்டுகோள். இந்த படம் டோலோ மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இணைக்கிறேன். நன்றி, வணக்கம்.